7th max, 2nd term, unit number 2, measurement, exercise number 2.2 la, second sum paaka porom. Calculate the area of the short put circle whose radius is 2.135 meter. இப்போ என்ன question la கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு short put கொடுத்திருக்காங்க. அந்த short put வந்து ஒரு circular shape ல இருக்கு. அதோட radius வந்து 2.135 மீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஷார்ட் புட்டோடைய ஏரியா வந்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ். ரேடியஸ் வந்து 2.135 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் புட் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கிறதால ஸோ நம்ம இப்போ வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுடைய ஃபார்முலாவே எடுத்து எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுடைய ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? இப்போ பைக்கு பதிலாக 22/7 இன்டூ ரேடியஸ். ஆர் ஸ்கொயர் தானே நம்ம ஃபார்முலாவில் இருக்குது, ஆனால் நமக்கு ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ ஸ்கொயர் அப்படிங்கும் போது ரெண்டு டைம் அந்த வேல்யூ எடுத்து எழுத போகிறோம். 2.135 இன்டூ 2.135 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு தடவை எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 7 வந்து கேன்சல் பண்ணும்போது 27 வந்து 7 டேபிளில் வரும். ஸோ 2 அப்படின்னு வர்றதால நம்ம இங்கே 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். 0 அப்படின்னும் போது நெக்ஸ்ட் இங்கே 22 வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 7 3 21. நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 3 அப்படின்னு இருக்குது. இந்த 3 மட்டும் 7 டேபிளில் வராது, 35 ரெண்டுமே சேர்த்து தான் வரும். ஸோ நடுவில் வந்து ஒரு 0 சேர்த்துட்டு 5 7 35. இப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு 0.305 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இப்போது பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22 × 0.305 × 2.135 மூணுமே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா. மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பர்ஸை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே அந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ மூணுமே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 14.32585 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே மொத்தம் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே 1 2 3 4 5 6, அதாவது 6 டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் இருக்குது இந்த மொத்த டேர்ம்ஸ்லையும். ஸோ நம்ம எடுக்கும் போது இங்கே வந்து நம்ம 6 டிஜிட் தள்ளி இங்கே வந்து ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் வரும். நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு நான் 5 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போது இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்கும். சரிங்களா? அப்போது பாயிண்ட் வந்து நான் 6 டிஜிட் தள்ளி நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்தது 2 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும். அதனால் 14. இப்போ 2க்கு அப்புறம் இங்கே வந்து 5 அப்படின் இருக்கு. சரிங்களா? 5 அப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், 3 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 2 வந்து 5 அப்படின்னு இருக்கிறதால இதை நம்ம 3 மாற்றிக்கிறோம். சரிங்களா? இன்கேஸ் இது வந்து 5 விட சின்ன நம்பர், 4 இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம 2 அப்படின்னு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே 5 இருக்கிறதால ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 2 + 1 3 எழுதிக்கிறேன். இப்போ உதடைய ஆன்சர் 14.33. இப்போ வந்து நீங்கள் பையோடைய வேல்யூ வந்து பாயிண்ட் வழி, அதாவது 3.14 கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் டிஜிட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் 14.3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர்ப்பா.